மிகவும் முக்கியமான ஒன்றாகும். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த மாணவர்களுடன் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு, அருங்காட்சியகமும் தொல்லியல் துறையும் இணைந்து வர்ணப்பள்ளி அருகே ஒரு கலாயில் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்லாயுதம் ஒன்று கிடைத்தது. அந்த கல்லாயுதம் மிகவும் மெல்லியதாக, இதுவரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைக்காத ஒன்றாகவும் இருந்தது. இப்போது அந்த கலாயுதத்தை பார்க்கலாம். வேற ஏதாவது நோட்ஸ் இம்பார்ட்டன்டான திங்ஸ் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், இல்லை பை மட்டும் இருந்தால் போதும். இப்போ அங்கே நின்று பேசு. ஃபுல் வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரிலிருந்து கல்வெட்டு மற்றும் மரபு மேலாண்மை பட்டயப்படி படித்து வருகிறோம். கிட்டத்தட்ட 40 மாணவர்கள் இங்கே கிருஷ்ணகிரியில் உள்ள வரட்டப்பள்ளிங்கிற ஊரில் நாங்கள் கடாக செஞ்சிட்ருக்கோம். அதில் வந்து இந்த அந்த மாணவர்கள் வந்து ஆர்த்திங்கிற மாணவர்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த கருவி கிடைச்சிருக்குது. இது வந்து 4500 8 சென்டிமீட்டர், அகலம் 5 சென்டிமீட்டர், தடிமன் வந்து 1. இது 4500 முதல் 5000 வயதும் பழமையான கற்கோடாரி. என்ன கிடைச்சிருக்குன்னா, நீங்க இந்த இடம் ஹேபிடேஷன் சைட் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம். ரெண்டு இது கிடைச்சிருக்கு, என்ன வட்டச்செல்லு பாண்டி விளையாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்ப நியோலத்திக் பீரியட்ல விளையாண்டு இருக்காங்க. இந்த வட்டச்செல்ல வச்சுதான் நம்ம வந்து ஹேபிடேஷன் சைட்டு, நான்லாம் ஒரு 10-15 சைட்டு கண்டுபிடிச்சேங்க கொங்கு ரீஜன்ஸ்ல. ஏன்னா விளையாடுற இடம் ஊருடைய மையமா இருக்கும். அப்ப ஊர் இருக்கு அப்படிங்கிறது, ஏன்னா அது சுடுகாட்டுல இருக்காது. அப்ப இங்க நமக்கு ரெண்டு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நியோலிட்டிக் வெப்பன்ஸ் 3 கிட்டத்தட்ட கிடைச்சிருக்கு. 1 சூப்பரா கிடைச்சிருக்கு நமக்கு, ரொம்ப அருமையானது, 5000 ஆண்டு பழமை வாய்ந்தது. 2 வந்து ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. மற்றதெல்லாம் நிறைய வந்து ரபி, அந்த வேஸ்டேஜ் நிறைய டூல்ஸ் தயார் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா இது வந்து டூல்ஸ் ஃபேக்டரிங்கிறதுக்கு நீங்க நிறைய எடுத்துட்டீங்க. அதனுடைய வேஸ்டேஜ் நிறைய இருக்கு, மூல இது அதனுடைய ரபிங், அந்த பாலிஷ் பண்ணக்கூடியது,
கல்கள் நிறைய நியோலித்திக் பீரியட்ல எடுத்திருக்கீங்க, இரும்பு கசடு எடுத்திருக்கீங்க, பானை ஓடுகள் சாம்பல் நிற ஓடுகள் சிவப்பு கருப்பு கருப்பு கிடைக்கல, இது கிடைச்சிருக்கு. அப்ப நியோலித்திக் ரெஃபரன்ஸ் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான இருப்பிடம், நம்ம இருக்கிறத வந்து இருப்பிடம். ரொம்ப அருமையான ஒரு சைட்டை சார் காமிச்சிருக்காங்க, ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். ஒரு புதிய தற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயம் வந்து கிடைக்கிறது பெரிய கஷ்டம். இது வந்து நமக்கு ஒரு அருமையான சைட்ல புதிய கற்காலங்கிறது ஒரு முக்கியமான அவங்க வாழ்ந்த இடம் அப்படிங்கறது நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. இங்கதான் முத முத பாத்துருக்கிறேன்.